தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை. முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 6,618 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் மட்டும் 2,124 பேர் பாதிப்புக்குள்ளாகியிருப்பதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பி வருவதால் மீண்டும் 3 அடுக்கு படுக்கை வசதி. கொரோனா அதிகரித்து வரும் சூழலில் அரசு நடவடிக்கை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக திருவிழாக்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை. பூக்களின் விலை சரிவால் விவசாயிகள் கவலை. பிளஸ் டூ வகுப்புக்கான பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறுமா என்பது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படுகிறது. நாட்டின் எரிபொருள் நுகர்வு 1998-99 ஆண்டுக்கு பிறகு கடந்த நிதியாண்டில் 9.1% அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசிக்கு தேவை அதிகரித்துள்ளதால் தயாரிப்பை அதிகப்படுத்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க எய்ம்ஸ் மருத்துவமனை வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமாக வீசி வரும் நிலையில் திருமலை ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனம் இன்று முதல் ரத்து செய்யப்படுகிறது. கிழக்கு லடாக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தும் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் அமைதி நீடிக்க இந்தியாவும் சீனாவும் சம்மதித்துள்ளன. அமெரிக்க போர்க்கப்பல் சர்வதேச கடல் சட்டத்தின்படி இந்திய கடல் பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டதாகவும் இதற்கு இந்தியாவின் அனுமதி தேவையில்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்திய அரசு உதவியுடன் ஈரானில் கட்டப்பட்டு வரும் சப்பார் துறைமுகம் அடுத்த மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அரசை ராணுவம் கைப்பற்றியுள்ள நிலையில் ஜனநாயகத்துக்கு ஆதரவாக போராடிய 82 பேரை ஒரே நாளில் ராணுவம் சுட்டுக் கொன்றுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா செவ்வாய் கிரகத்துக்கு பெர்சவரன்ஸ் என்ற சிறிய ரக ஹெலிகாப்டரை அனுப்பி புகைப்படங்களை எடுத்து வெளியிட்டுள்ளது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பிரிட்டனை மையமாக கொண்டு செயல்படும் போர் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியாவில் கொரோனாவின் 2வது அலை வேகம் எடுத்து வருகிறது. நாட்டில் கொரோனாவின் முதல் அலையை விட 2வது அலை மிகவும் வீரியமாக தாக்கி வருவதால் மத்திய மாநில அரசுகள் தொற்றை தடுப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதேபோல தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு தமிழகத்தில் 6,000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று 12 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனையில் அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இதில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 6,618 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 88,538 கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 6,618 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,33,434 உயர்ந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து இதுவரை 878,571 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் நேற்று மட்டும் 2,134 பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் நேற்று ஒரே நாளில் 22 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதன் மூலம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,908 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 2,124 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் தமிழகத்தில் தற்போது 41,955 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் வேகமாக நிரம்பி வருவதால் மீண்டும் 3 அடுக்கு படுக்கை வசதிகளை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி தொடர் தீவிர சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு பெரிய மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் தேவைப்பட்டாலும் சற்று திடமான நோயாளிகளுக்கு சிறிய மருத்துவமனைகளிலும் அறிகுறிகள் இல்லாத இளம் வயதினருக்கு கல்லூரிகளிலும் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதுவரை சென்னை ஓமந்தூரார் மற்றும் கிங்ஸ் மருத்துவமனைகளில் 90% படுக்கைகள் நிரம்பிவிட்டன. 1,618 படுக்கைகள் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 650 படுக்கைகளும் நிரம்பியுள்ளன. மொத்தமாக சென்னையில் உள்ள 5 அரசு மருத்துவமனைகளில் 4,343 படுக்கைகளில் 2,217 படுக்கைகள் நிரம்பியுள்ளன. இதனால் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழக விடுதி, அம்பேத்கர் கலைக்கல்லூரி உள்ளிட்ட பராமரிப்பு மையங்களில் 11,775 படுக்கைகளை அரசு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அரசு தடுப்பூசி போடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாக்குமுடையான் பேற்று அரசு பள்ளியில் முகாமை தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் கொரோனா நோயாளிகள் படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே சுற்றுவதால் மற்றவர்களுக்கும் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுவையில் அனைத்து மக்களும், அதாவது 45 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மக்களும் பயன்பெறும் அளவில் மிகச்சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே போகும்போது மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மிக்க நன்றி, நல்ல ஏற்பாடு, வசதியாக ஊசி போட்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் நேரடியாக சொன்னது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருகிறது. கட்டுப்பாடு விதிப்பதை விட அவர்களே கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். இதில் கொரோனா நோயாளிகள் வெளியே வரக்கூடாது என்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு நோயை பரப்புபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். குடும்பத்தார் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் வெளியே வராமல் நம்ம கண்காணிக்கப்படும் என்றும் சொல்லிக் கொள்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுக்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் விளையும் பூக்களை ஆண்டிப்பட்டி நகரில் செயல்படும் தினசரி சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில வாரங்களாக கோவில் திருவிழாக்கள், திருமணம், காதணி விழா உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளால் பூக்கள் விலை அதிகரித்தது. இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு கோவில் திருவிழாக்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டதுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் கட்டுப்பாடுகள் விதித்தது. இதன் காரணமாக 2 தினங்களாக பூக்களின் விலை கடும் சரிவடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மேட்டுத்தெரு பகுதியில் சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை பதப்படுத்தி கடத்த இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் மேட்டுத்தெரு பகுதியில் அமைந்துள்ள தனியார் தோப்பில் ஆங்காங்கே காய வைக்கப்பட்டிருந்த கடல் அட்டைகள் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 2 டன் எடையுள்ள பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் பச்சை கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் சர்வதேச மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது.
கொரோனா வைரஸின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதை தடுக்க தமிழக அரசு கடற்கரை பகுதிகள் வழிபாட்டு தலங்கள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் விழா நிகழ்ச்சிகளில் கடும் விதிமுறைகளை விடுத்துள்ளது. அந்த வகையில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய கோவில் நிர்வாகம் சார்பில் தரிசனத்திற்கு வருவோர் முகக்கவசம் அணியாதோர் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களுக்கும் 65 வயதிற்கு மேற்பட்டோர் நோய் வாய்ப்பட்டோர் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் போன்றோருக்கு அனுமதி இல்லை எனவும் பக்தர்கள் கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்த பின்னரும் தெர்மல் ஸ்கேனர் கொண்டு உடல் வெப்பநிலை சோதிக்கப்பட்ட பின்னருமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவித்துள்ளது. இது தவிர பக்தர்கள் அங்க பிரதட்சணம் போன்ற நேர்ச்சைகளை செய்தல் கூடாது. முடி காணிக்கை செலுத்த வரும் பக்தர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்குவதை திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியதன் தொடர்ச்சியாக வரும் 14 தேதி வரை கொரோனா தடுப்பூசி போடும் திருவிழா புதுச்சேரியில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த திருவிழா காலத்தின்போது 400,000 பேருக்கு தடுப்பூசி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வகையில் 80 வயதை கடந்த கொய்யவர்பாளையத்தைச் சேர்ந்த வேதவள்ளி, வாசுகி, தனலட்சுமி ஆகிய 3 மூதாட்டிகள் பாக்கமுடையான்பேட்டை அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமிற்கு ஆட்டோவில் வந்தனர். ஆட்டோவில் இருந்து இறங்கி வர அவர்களை சிரமப்படுத்தாமல் இருக்க சுகாதார ஊழியர்கள் ஆட்டோக்களில் அமர்ந்து இருக்கும்படியே செய்து தடுப்பூசி போட்டனர். 80 வயதை கடந்த இந்த மூதாட்டியர்கள் அக்கறையோடு வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டது அனைவருக்கும் முன்னுதாரணமாகவும் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார்கள் என சுகாதார ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில் மத்திய அரசு உரம் மீதான மானியங்களை குறைத்ததன் மூலம் தற்போது உரத்தின் விலை 58% முதல் 60% வரை உயர்ந்துள்ளது. இந்த விலையேற்றம் என்பது விவசாயிகளை பெரும் துயரத்தில் ஆழ்த்தக்கூடியது எனவும் இதனை கண்டித்து தொடர் போராட்டங்கள் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தேர்தல் நடைபெறும் வரை வழங்கிய நிலையில் தற்போது தேர்தல் முடிந்ததும் பல்வேறு இடங்களில் நிறுத்தியுள்ளதை கண்டிப்பதாகவும் முத்தரசன் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த உர மானியங்களை குறைத்ததன் மூலமாக உரம் விலை அனைத்தும் 58% முதல் 60% உயர்ந்திருப்பது விவசாயிகளை படுகொலையில் தள்ளக்கூடிய மிக 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 மோசமான செயலாகும். இந்த விலை உயர்வு திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் நாடு முழுவதும் மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாவார்கள். ஏற்கனவே நெருக்கடியில் உள்ளாயிருக்கிற விவசாயிகளை மீண்டும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி படுபாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு இரக்கமற்ற மிக மோசமான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கின்றது. இதை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும். ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அய்யனார் கோவில் தெருவில் வசிக்கும் விவசாயி தனசேகரன் இவர் தனது பசுமாடுகளை மேய்ச்சலுக்கு தரிசு நில வயல் பகுதிகளுக்கு கொண்டு சென்றார். அப்போது வயல்வெளியில் உயிரழுத்த மின்கம்பத்தின் மின் வயர் தரையில் அறுந்து விழுந்து கிடந்ததில் பசுமாடுகள் அந்த மின் வயரில் மிதித்ததில் சம்பவ இடத்தில் துடிதுடுத்து உயிரிழந்தது. இச்சம்பவம் குறித்து முதுகுளத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரத்தில் செங்கழுநீர் அம்மன் கோவில் உள்ளது. இரவு கோயில் நிர்வாகிகள் கோவிலை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கோவிலின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று அங்கிருந்து உண்டிகளை உடைத்து அதிலிருந்து 1,00,000 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு அங்கிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றுள்ளார். மறுநாள் கோயிலை திறக்க வந்த பொருளாளர் உண்டியில் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து அவர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உண்டிகளை உடைத்து பணம் திருடிய நபரை அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு தேடி வருகின்றனர். நிறைய கலர் வரும் ஜாதியாவது உத்து பாக்குறாங்க.
நாம குடுக்குறது தான் ரெயின்போக்கு ரெயின்போன்றது நம்மளோட இமேஜினேஷன் நார்மலா எல்லாரும் சொல்ற கலர் ரெட் பிங்க் எல்லோ ப்ளூ இல்ல கன்ஃபார்மா பார்க்க முடியாது யாராலயும் எல்லோ ரெட் ப்ளூ பிங்க் அந்த மாதிரி 12 கலர் வரும் ஒரு 10 15 அது பிளாக் மட்டும் இருக்கு அது எல்லா கலர் இருக்கு எல்லா கலர் அண்ணா இதெல்லாம் நியூஸ் போடாதீங்க 7 கலர்ஸ் இருக்கு வயலட் அதுக்கு அப்புறம் நிறைய கலர் இருக்கும் வயலட் இண்டிகோ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் நாங்கள் விப்ஜியார் வந்து வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் 7 அது வந்து விப்கையார் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் சேலம் மாவட்டம் மேட்டூரில் கடந்த சில வாரங்களாகவே கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சுட்டெரிக்கும் சூரிய ஒளியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள தர்பூசணி கரும்புச்சாறு நுங்கு இளநீர் உள்ளிட்ட இயற்கை உணவு மற்றும் பானங்களை மக்கள் அதிக அளவில் நாடினர். இதனால் சாலையோர கடைகள் அதிகரிப்பதோடு அனைத்து கடைகளிலும் மக்கள் கூட்டமும் அதிகரித்தது. இந்த நிலையில் நுங்கு இளநீரின் விலை 2 மடங்காக அதிகரித்தாலும் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கொரோனா 2வது சுற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை பாதுகாத்துக் கொள்ள இதுபோன்ற இயற்கை உணவுகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்பதால் மக்கள் பணத்தை பொருட்படுத்தாமல் கரும்புச்சாறு நுங்கு இளநீர் தர்பூசணி உள்ளிட்ட ரசாயனமற்ற உணவுகளை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் உள்ள கண்ணம்பள்ளி பகுதியில் தனியார் தேயிலை தோட்ட குடியிருப்புகள் உள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர் வசித்து வரும் நிலையில் தொழிலாளர் குடியிருப்பை ஒட்டிய பகுதிகளில் ஒற்றை யானை சுற்றி திரிவதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். ஏற்கனவே இப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒரு தொழிலாளர் இறந்த நிலையில் மீண்டும் யானை நடமாட்டம் இருப்பதால் தொழிலாளர்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். கோவை போத்தனூர் பகுதி சாரதாமில் பகுதியில் உள்ள சங்கம் வீதியில் இந்து முன்னணியின் உக்கடம் நகர துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் தாக்கப்பட்டார். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போத்தனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராமகிருஷ்ணனை தாக்கியவர்களை கைது செய்யக்கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் குவிந்தனர். இதனையடுத்து பத்திரிகையாளர்களிடம் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேசுகையில் தமிழகம் முழுவதும் சீனா பாகிஸ்தான் கிறிஸ்தவ நாடுகளின் சதியால் கலவரங்களை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசு கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இருந்த போதிலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் கடற்கரைக்கு மக்கள் செல்வதற்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடற்கரைகளில் சனி ஞாயிறு வார இறுதி நாட்கள் என்பதால் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இதனிடையே கடற்கரைக்கு வந்திருந்த மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றப்படவில்லை. முகக்கவசம் அணியாமலும் வந்ததால் கொரோனா பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடற்கரை பகுதிகளில் போதிய காவல்துறையினரின் கண்காணிப்பு இல்லாததால் கொரோனா வழிகாட்டு விதிமுறைகளை மக்கள் பின்பற்றாமல் அலட்சியமாக இருப்பது கொரோனா பரவலை மேலும் அதிகரிக்க செய்யும் என சமூக ஆர்வலர்கள் வேதனைப்படுகின்றனர். சென்னை ஆவடி அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம்.
இவரது தாயார் மேனகாவுக்கு கண் பார்வை திறன் குறைபாடு மற்றும் சர்க்கரை நோய் இருந்து வந்துள்ளது. இதற்காக சர்க்கரை நோய்க்கான மாத்திரை போட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த அமிலத்தை தண்ணீர் என நினைத்து குடித்துள்ளார். இதனையடுத்து மேனகா நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டு உதவிக்காக அலறி துடித்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். ஆனால் மேனகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து திருமுலைவாயல் போலீசார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடைக்காலத்தில் பொதுமக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. நீர்மோர் பந்தலை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தொடங்கி வைத்து நீர்மோர் மற்றும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா நோய் பரவலை தடுப்பதற்கு அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் சத்தியமங்கலம் அடுத்த கோணமூலை ஊராட்சியில் அண்ணா நகரைச் சேர்ந்த டிஎஸ்பி தபால் வாக்குப்பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது காய்ச்சல் நோய் அறிகுறி தென்பட்டதால் அங்கு பரிசோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் கோவை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மேலும் சத்தியமங்கலத்தில் தொடர்பில் இருந்த அவரது குடும்பத்தினரை பரிசோதனை செய்ததில் 3 ஆண் மற்றும் 3 பெண்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வீடு மற்றும் அந்த வீதியில் கிருமி நாசினி தெளித்து தெருவின் முகப்பு பகுதி தகரசிட்டால் அடைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில வாரங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் வெயிலுடன் துவங்கிய காலநிலை கருமேகங்கள் சூழ்ந்ததால் மாறி சிறிது நேரம் மழை பொழிந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெய்த மழையால் நகர்ப்பகுதிகளில் நிலவிய வெப்பம் குறைந்து குளிர்ந்தது. சுற்றுலா பயணிகளும் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த வடுவூர் வடபாதி மற்றும் தென்பாதி ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் தனது பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் செந்தமிழ் செல்வி, முத்துக்குமார், பழனி பிரகாஷ், ராஜேந்திரன், சங்கீதா உள்ளிட்ட பலரையும் அவர்கள் கேட்ட தொகைக்கும் அதிகமாக பத்திரங்களை அடமானம் வைத்து தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனத்தில் கூடுதலாக பணம் பெற்றுள்ளதாக தெரிகிறது. ஆனால் தற்போது கடன் தொகை முழுமையாக செலுத்தவில்லை என வங்கியில் இருந்தும் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்தும் நிலங்களையும் வீட்டு மனைகளையும் ஜப்தி செய்யப்போவதாக வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து கிராம மக்களை தொல்லை கொடுத்து வருகின்றனர். இதற்கிடையில் ராமகிருஷ்ணன் தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ராமகிருஷ்ணனை தேடி வருகின்றனர். வீட்டில் நான் எப்பவுமே கை சோப் போடு கையில் கழுவி வச்சுருப்பாங்கல்லாம். ஆமாம், என்னது சோ சானிடைசர் அது வச்சுருக்குறாங்க வீட்டில், வண்டியில் வச்சுருக்குறானே. வர கஸ்டமருக்கும் அதுதான் கொடுக்குறோம் இப்போ. ஆமாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. கொரோனா வர்றது நம்ம வந்து எல்லாமே இந்த கை இது போட்டு ஊசிலாம் ஊசி போட சொன்னாங்க, ஊசி போட்டுக்கிறோம், எல்லாம் செஞ்சாங்கிறோம், பண்ணிதாங்கிறோம். ஆனால் வந்து மறுபடியும் வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுதாங்கிறோம், ஒன்றுமே புரிய மாட்டுது. எப்படின்னா மறுபடியும் லாக்டவுன் பண்ண சொல்கிறாங்க, கோயில் மூணு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து எப்படின்னு ஒன்றும் புரியல. கோயில் சாமி கும்பிட சாமி கும்பிட கூட போக முடியாமல் 8 மணி மூடினோம் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு புரியல எங்களுக்கு. இல்லை, இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போ தான் நான் பார்த்தேன், டிவி பார்த்தேன், இது மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ போட்டதே என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். இப்போ இதுக்கு மேலே போட்டாங்கன்னா நிறைய பேரோட சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும். ஆல்ரெடி ஒரு 8 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாருமே, வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு. இதில் வேறு இவங்க இந்த இப்போ எல்லாரையும் கும்பல் கூட்டிகிட்டு எலெக்ஷனுக்கு எல்லாரையும் கும்பல் கூட்டிட்டாங்க. எலெக்ஷனுக்கு கும்பல் கூட்டிக்கிட்டு இப்போ தேவையில்லாமல் திருப்பி எதுக்கு போடணும், அப்போவே போட்டிருக்கலாம்ல, போட்டது தப்பு தானே. இப்போ இவங்களாம் வந்து எதனா பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இவங்களே மக்களுக்கு கஷ்டப்படுத்த கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும், எதுக்கு பண்ணணும்? இப்போ எலெக்ஷன் பூத்தில் கூட அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க இருந்த மாதிரி தான் போகிறச்சே தவிர, இப்போ அப்போவே எலெக்ஷன் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இதை நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 வாட்டி வீட்டில் சானிடைசை தெளிக்கிறோம், வீட்டில் ஃபுல்லாக தெளிக்கிறோம். எல்லாருமே கை கழுவிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம், வெளியில் வரோம். கம்பல்சரி எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறோம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே, குழந்தைங்க தவிர எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கிட்டோம், கோவேக்சின் போட்டுக்கிட்டோம். அது இல்லாமல் எல்லாத்துட்டையும் சொல்கிறது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் டெய்லி 2 முட்டை தரோம்,
அவிச்ச முட்டை தரோம். அதே மாதிரி வந்து முருங்கைக்கீரை சூப்பு, இயற்கை உணவு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றோம். 15 நாளைக்கு ஒரு தடவை கபசுர குடிநீர் குடிக்கிறோம். இந்த மாதிரி என்னென்ன உணவு ஐட்டமே என்னென்ன ஐட்டம் சாப்பிட்லாம், உடம்புக்கு எதிர்ப்பு சக்தின்னு அந்த மாதிரி உணவு ஐட்டத்தை எடுத்து சாப்பிடணும். வீட்டில் இருக்கவங்க, நம்ம வீட்டில் எல்லாம் வயசானவங்க தான், எதுவும் வெளில வெளில வர்றதில்லை, எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாம் கோவிட் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க, தடுப்பூசி போட்டிருக்காங்க, அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக இருக்காங்க. அது வரைக்கும் கொரோனா வராமல் இருக்குதுன்னா நாங்கள் வெளியே வரும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் பொதுவாக. ரெண்டாவது இந்த மாஸ்க் வந்த இது கொரோனா வரணும்னு செஞ்சு தான் என்ன பண்ண, மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியே வர்றது போகிறது, ரொம்ப கிட்ட யாரும் சேர்க்கறதில்ல, தூரமாக இருந்துக்குது, டிஸ்டன்ஸு ஒரு மீட்டர் அந்த அளவுலேருந்து நின்று பேசிக்கிறது, இதுதான் என்னோட இது கோரிக்கை. எங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போட சொல்கிறாங்க, எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. வேறு நம்ம ஹேண்ட் சானிடைசர் பண்ணுறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு வராமல் இருக்கிற மாதிரி எல்லாம் பப்ளிக்கும் இருக்கணும். இப்போ பப்ளிக் கூட்டம் குறதால தான் வந்திருக்கு. இப்போ அதிகமானது காரணம் அது. வீட்டில்னா நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இடைவெளி விட்டு, ஒரு மீட்டர் வந்து நம்ம இடைவெளி விட்டு நம்ம பக்காவாக நம்மளோட நாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். வந்தோம்னா வீட்டுக்குள்ள வந்தோம் கை கழுவின்னு நம்ம கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் நம்ம அது முன்னாடி வர்றதுன்னு அலோன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். அது நான் வர்றது நான் போட இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யுமான்றலாம் ஒன்றும் எதுவும் தெரியல. நம்ம முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் இல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டும், அதுதான் என்னோடய வேலை. தான் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும். வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறது, பேசும்போது கொஞ்சம் மாஸ்க் போட்டு பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் இருந்தாலும் மலைப்பகுதிகளில் நிலவும் குளுகுளு பருவ காலத்தின் ரம்யமான கால நிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அதிகம் வரத் தொடங்கியுள்ளனர். பசுமை போர்த்திய பூங்காவில் இளைப்பாரியும் அழகு கொஞ்சும் ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் விடுமுறை தினத்தை கொண்டாடி வருகின்றனர். காஞ்சிபுரம் நகராட்சி காந்திநகர் பகுதியில் அம்ரூத் திட்டத்தின் கீழ் சுமார் 45.15 லட்சம் மதிப்பில் சிறுவர் பூங்கா உள்ளது. நகராட்சி நிர்வாகம் சரியாக பராமரிக்காததால் பூங்கா முழுவதும் செடி கொடிகள் வளர்ந்து புதர்மண்டி நடைபாதை, இருக்கை, குழந்தைகள் விளையாடும் உபகரணங்கள் பாழாகிவிட்டன எனவும், மேலும் பாம்பு தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் பூங்கா பக்கம் செல்வதற்கே சிறுவர்களும் முதியோரும் பயப்படுகின்றனர் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பூங்காவை சீரமைத்து பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் அன்னை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். காற்றுக்காக இவரது வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு வீட்டில் அனைவரும் தூங்கியுள்ளனர். இந்த நிலையில் இவரது வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டின் பீரோவை உடைத்து அதிலிருந்த 7 பவுன் தங்க நகைகள் மற்றும் 15,000 ரூபாயை கொள்ளையெடுத்து சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்தனர். இதுகுறித்து போரூர் போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா இரண்டாவது அலை நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக ஆந்திரா எல்லையில் அமைந்துள்ள வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மாநில சோதனைச் சாவடியில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த குழுவினர் ஆந்திர மாநிலத்திலிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்துகளில் வருவோர் முகக்கவசம் அணிந்துள்ளார்களா என கண்காணித்து முகக்கவசம் அணியாதவர்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழகத்திற்குள் நுழையும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. பேருந்துகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா என்றும் ஒவ்வொரு பேருந்தாக ஆய்வு செய்யப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் பதிவான வாக்குப்பெட்டிகள் திருவள்ளூர் அடுத்துள்ள பெருமாள்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அக்கல்லூரியில் ஆன்லைன் வகுப்பு காரணமாக 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர் ஆசிரியைகள் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையின் அருகே வகுப்புகள் நடத்துகின்றனர். இதனால் சந்தேகமடைந்த திமுக, காங்கிரஸ் மற்றும் இதர கட்சியினர் அவர்களை வழிமடக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகையிட்டதாக கூறப்படுகிறது.
இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலருமான முத்துசாமியிடம் கேட்டபோது வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள கட்டடத்திற்கு எதிரில் உள்ள கட்டடத்தில் ஆன்லைன் வகுப்புகளுக்காக 150 ஆசிரியர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தால் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு அவர்கள் 3 அடுக்கு பாதுகாப்பு உட்படுத்தப்பட்ட பிறரே அனுப்பப்படுவதாகவும் இரும்பு தகடுகளால் ஆன தடுப்புகள் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இதில் குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பில்லை எனவும் விளக்கம் அளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மாநில எல்லையான ஓசூர் ஜூஜுவாடியில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். கர்நாடகா மாநிலத்திலிருந்து வரும் வாகனங்கள் ஒவ்வொன்றாக கண்காணிக்கப்பட்டு மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநில வாகனங்கள் இ பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இ பாஸ் இல்லாத வாகனங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றன. அதிக எண்ணிக்கையில் பயணித்து வருபவர்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சம்புளியப்பட்டி சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பனை மரங்கள் அதிக அளவில் உள்ளன. பனை மரங்களை நம்பி இப்பகுதியில் 500 மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பனை மர தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கோடை காலங்களில் நுங்கு மற்றும் பதநீர் சேகரித்து விற்பனை செய்வதோடு மீதமாகும் பதநீரை காய்ச்சி பனை வெள்ளம் தயாரிக்கும் பணி மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் நுங்கு விற்பனை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் ஈடுபட்டுள்ளனர். நுங்கு வெட்டி விற்பனை செய்வதன் மூலம் தினமும் 500 ரூபாய் வருமானம் ஈட்டலாம் என பனை தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கொரோனா வைரஸ் தொற்று 2ஆம் அலை நாடு முழுவதும் மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் மதுரை மாட்டுத் தாவணி காய்கறி சந்தையில் சில்லறை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டதால் மாட்டுத் தாவணி காய்கறி சந்தை வியாபாரிகள் இன்றியும் பொதுமக்கள் கூட்டம் இன்றியும் வெறிச்சோடி காணப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் கடந்த பல நாட்களாக வெப்பம் மிக அதிக அளவில் இருந்து வந்தது. இதனால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர். இந்நிலையில் திடீரென வானிலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பெய்தது. இதனால் சற்று குளிர்ந்த காற்று வீசுவதால் வெப்பத்தில் இருந்தும் அனல் காற்றிலிருந்தும் பொதுமக்கள் விடுபட்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து அனல் காற்று வீசி அனைவரையும் வாட்டி வதைத்தது. இதையடுத்து வெப்பசலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் ஜெயங்கொண்டத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கொரோனா அதிகரிப்பின் காரணமாக கூட்டம் கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலங்களில் அதிக அளவு கூட்டம் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மகாபலிபுரம் போன்ற பெரிய கடற்கரையில் பொதுமக்கள் கூட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் அதிக அளவில் மக்கள் முகக்கவசம் அணியாமல் கடலில் இறங்கி கொண்டாடினர். இது தொடர்பாக செய்தி வெளியானதை அடுத்து காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சம்பவ இடத்திற்கு வந்து முகக்கவசம் அணியாமல் உள்ளவர்களை வெளியேற்றியும் கூட்டமாக இருக்கும் மக்களை தனி மனித இடைவெளியுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியது. நாகப்பட்டினம் பழைய புறவழிச்சாலை பகுதியில் காட்டு நாயக்கன் தெரு உள்ளது. இங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் 20 வீடுகள் எரிந்து சாம்பலானது. தீயில் கருகிய வீடுகளையும் பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் ஓ.எஸ். மணியன் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கினார்.